ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு எப்பவுமே ரசிகர்கள் பட்டாளம் குறையாது. அதில் ரொம்ப முக்கியமானவர் தான் கவுண்டமணி. இப்போ வரைக்கும் அவர் நிறைய படங்கள் சுத்தமாக நடிக்கல சமீப காலமாக. அப்படி இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் இப்போ வரைக்கும் அவரை பயங்கரமாக கொண்டாடி தான் வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கவுண்டமணி மாதிரிலாம் வராதுப்பா அப்படின்னு இப்போவும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன் சந்தானலாம் கூட கவுண்டமணியை வந்துட்டு பயங்கரமாக பாராட்டி பேசுவோப்பல. ஸோ அந்தளவுக்கு புகழின் உச்சத்தில் இருக்கவர் தான் கவுண்டமணிங்க. ஆனால் இவரால் தான் என் வாழ்க்கையே வந்துட்டு நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிலி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுண்டமணிக்கு ஜோடியா ஒரு படத்துல ஒருத்தங்க நடிக்கிறாங்கன்னா அது மேக்சிமம் ஷர்மிலியா தான் இருப்பாங்க. இவங்க கவுண்டமணி கூட கிட்டத்தட்ட 40 படங்களுக்கு மேல ஜோடியா நடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. அந்த காலத்துல கவர்ச்சி நடிகையாகவும் இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இவங்களும் கவுண்டமணியும் சேர்ந்தப்ப பயங்கரமா வந்துட்டு அதை மக்கள் வரவேற்றாங்களாம். ஆனால் அது கூடவே வந்துட்டு ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. இவங்களையும் கவுண்டமணியும் வச்சு நிறைய கிசு கிசுப்புகள் காதில் கேட்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட கிசு கிசு வந்திருக்கு. இதனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இவங்க கவுண்டமணி கூட நடிக்கிறதே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்கள தமிழ் சினிமாவிட்டே ஒத்தி வைக்கிற மாதிரி அவங்கள எந்த படத்துலையும் வந்துட்டு கமிட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அந்த காலகட்டத்தில் கவுண்டமணி ஒரு படத்தை நடிச்சாலே அந்த படம் ஹிட் ஆகிடும். ஸோ அதனாலே வந்துட்டு கவுண்டமணி சொல்கிறதெல்லாம் வந்துட்டு டேரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் கேட்க, ஸோ இவங்களுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு. கவுண்டமணியால் தான் வந்துட்டு என்னுடைய சினிமா வாழ்க்கையே வந்துட்டு நாசமாக போச்சு அப்படின்னு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஷர்மிலி. அது மட்டும் கிடையாது, இப்போ அவங்க 48 வயசு ஆகுது, அவங்க பிரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்களாம். அப்போவே வந்துட்டு ஒரு ஐடி 40 வயசில் வந்துட்டு ஒரு ஐடி துறையை சேர்ந்த ஒருத்தரை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்போ வந்துட்டு பிரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.